மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்கர இயக்கத்தில் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அவரை ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார். எனவே எதிலும் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது நல்லது. மேலும் மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விளங்கும் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொல்லைகள் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனை ஒவ்வொன்றாக தலை தூக்கும். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் பற்றி சிந்தனை மேலோங்கும். பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களால் தொல்லை உண்டாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பழிகளும் விரயங்களும் ஏற்படும். உங்கள் ராசிநாதன் சனியை 4-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பார்க்கிறார். மாத தொடக்கத்திலேயே இந்த அமைப்பு இருக்கிறது. செவ்வாய் சனி ஆகிய இருவரும் ஒருவருக்கொருவர் பகை கிரகம் என்பதால் அவைகளின் பார்வை பலத்தால் எதிர்பாராத திருப்பங்கள் ஏராளமாக நடைபெறும். குறிப்பாக நட்பு பகையாகலாம். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களை விட்டு விலகலாம். உடன்பிறப்புகளின் வழியில் நடைபெற இருந்த சுப நிகழ்வில் தாமதம் உருவாகும். உங்கள் ராசிக்கு 5-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவரோடு 6-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் இணைந்து சென்றிருக்கிறார். இதனால் புத சுக்கர யோகம் உருவாகிறது. சூரியனும் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகமும் உருவாகிறது. எனவே பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய தகவல்கள் வந்து சேரும். அவர்களின் பட்ட மேற்படிப்பு தொடர்பாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி உருவாகும். திட்டமிட்ட காரியங்களில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். தெய்வ திருப்பணிகளுக்கு உதவி செய்வீர்கள். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மே 29 மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குகிறார். எனவே பொருளாதாரத்தில் நிறைவு காணப்படும். மூடி கிடந்த தொழிலுக்கும் திறப்பு விழா நடத்தி பார்ப்பீர்கள். பெண்களின் சுப சடங்குகள், மனவிழா, மணிவிழா போன்றவை நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். சங்கிலி தொடர் போல வந்த கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். ஜூன் 3 கடகராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அங்கு அவர் நீசம் பெறுகிறார். எனவே ஆரோக்கிய பாதிப்புகள் அதிகரிக்கலாம். வாங்கிய கடனுக்காக சொத்துக்களை விற்கும் சூழல் உருவாகலாம். செவ்வாய் சனி பார்வை இக்காலத்தில் தொடர்வதால் கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் ஏற்படலாம். பெண்களுக்கு இந்த மாதம் விரயங்கள் அதிகமாகும் மாதமாகவே இருக்கும். வீடு மாற்றங்கள் மட்டுமல்லாமல் உத்தியோக மாற்றங்களும் கூட உருவாகலாம். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்லுங்கள். தாய் மற்றும் உடன்பிறப்புகளின் ஆதரவு கிடைக்கும். எதையும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்து வருவதே நல்லது. பெண்களுக்கு பணிபுரியும் இடத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் உங்களுக்கு மிக பெரும் ஆதரவாக இந்த நேரத்தில் செயல்படுவார்கள். பொறுமையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்ல நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்களும் கிடைக்க பெறுவார்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். தொழிலில் நல்ல முயற்சிகளை மேற்கொண்டு லாபம் காண தகுந்த சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வேலை மாற்றத்திற்கு முயற்சிப்பவர்கள் தங்கள் முயற்சிகளை இன்னும் சிறிது காலத்திற்கு தள்ளி போட வேண்டும். கடின முயற்சிகளின் மூலம் நீங்கள் சிறப்பான பலன்களை காண இயலும். கடினமாக உழைத்தால் இந்த மாதம் நிச்சயமான லாபத்தை பெறலாம். உத்தியோக மாற்றம் பற்றிய எண்ணம் இருந்தால் அதனை தள்ளி போடுங்கள். திருமணமானவர்கள் சிறிது கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். சலசலப்புகள் நீங்கி கலகலப்பாக இருக்க நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகளில் 3 நபரின் தலையீட்டை அறவே தவிர்க்க வேண்டும். யாருடைய பிரச்சனையிலும் நீங்களும் மூக்கை நுழைக்க வேண்டாம். உறவு நிலைகள் மனதிற்கு மகிழ்ச்சியும் இனிமையளிப்பதாக இருக்க வேண்டும் என்றால் யாரிடமும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. குடும்ப உறவில் தொடக்கத்தில் சுவாரஸ்யம் இருக்காது, ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உறவுகள் மேன்மையடையும். நிதிநிலையை பொறுத்தவரை இந்த மாதம் சாதகமாக இருக்க வாய்ப்பில்லை. பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்கான கிரக நிலைகள் உள்ளது. ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கும். நல்ல வேளையாக நீங்கள் கடன் வாங்கும் சூழல் இருக்காது. வரும் செலவுகளுக்கு ஏற்ப உங்களுக்கு வருமானமும் இருக்கும். எனவே எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளுங்கள். ஓடி ஒளிய வேண்டாம். எல்லாவற்றிலும் இறுதியான வெற்றி உங்கள் பக்கமே. பணியிடத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன் இல்லை என்றே கூற வேண்டும். உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரமும் பாராட்டும் மேலதிகாரிகளிடமிருந்து கிடைக்கவில்லை என்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கும். கடின முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு இது உதவும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் உத்தியோகம் தொடர்பாக நிலைத்தன்மையுடன் இருப்பதால் உங்கள் உத்தியோகம் தொடர்பாக ஆதாயமும் நிலைத்தன்மையும் இருக்கும். உங்கள் திறமை இந்த மாதம் நன்கு வெளிப்படும். கவனம் சிதறாமல் உங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். உங்கள் பணத்தையும் நீங்கள் சிறப்பாக நிர்வாகம் செய்வீர்கள். அதன் மூலம் பெயரையும் புகழையும் பெறுவீர்கள்.
சரியான முறையில் பணியாளர்களை பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிர்வாக திறன் மற்றும் கடின உழைப்பு உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் என்பதில் மாற்றமில்லை. உடல்நலத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சின்னஞ்சிறு பாதிப்புகள் அவ்வப்போது வரும். செவ்வாய் சனி பார்ப்பை இருப்பதால் மருத்துவ செலவுகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். இருப்பினும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. உங்களுக்கு சரியான மருந்து கிடைத்து விரைவாக குணமடைவீர்கள். இருப்பினும் உடல் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் உங்கள் மனதை வாட்டலாம். எனவே யோகா தியானம் செய்து நேர்மறை சக்திகளை பெருக்கிக் கொள்ளுங்கள். குழந்தைகள் மற்றும் இல்லத்தரசியின் உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அனுமன் சாலிச மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஞாபக மறதி காரணமாக மாணவர்கள் மன பதட்டத்திற்கு ஆட்படுவார்கள். கவனம் சிதறாமல் படிப்பதன் மூலம் சிறந்த முறையில் தேர்வுகளை எழுதலாம். விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கு காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. கவனம் தேவை. போட்டிகளில் பங்கேற்கும் போது உங்களுக்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படாமல் போகலாம். எனவே விளையாட்டு ஆசிரியரையோ அல்லது பயிற்சியாளரையோ உடன் வைத்துக் கொள்வது நல்லது. விவசாயிகளுக்கு விளைச்சல் சுமாராகவே இருக்கும். புதிய ரக உரங்கள் மற்றும் விதைகளை பயன்படுத்தும் போது அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள். சிலருக்கு அண்டையாளர் வகையில் நில பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் உங்கள் நிலத்தை உரிய முறையில் அளவீடு செய்து வேலி அமைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பயணங்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. எனவே நீண்ட தூர பயணங்கள் மற்றும் இரவு நேர பயணங்களை அறவே தவிருங்கள். முடிந்தவரை பயணங்களை தவிருங்கள். அத்தியாவசிய பயணம் மேற்கொண்டால் மட்டும் வழிபாதை விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு பயணத்தை தொடருங்கள். இந்த மாதம் முழுவதும் அசைவ உணவுகளை தவிர்த்து வாருங்கள். குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை செய்து வாருங்கள். அமாவாசை நாட்களில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடும் விநாயக பெருமான் வழிபாடும் உங்களுக்கு நலம் கொடுப்பதாக இருக்கும். தினமும் காலையில் நீராடி சூரியனை வணங்கிவிட்டு அதன் பிறகு உங்கள் அன்றாட பணிகளை தொடங்குங்கள். முடிந்தவரை தான தர்மத்திற்கென ஒரு தொகையை செலவு செய்யுங்கள். சோதனையான காலகட்டத்தை கடக்க உங்களுக்கு தான தர்மம் உதவியாக இருக்கும். மற்றபடி இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கும் மாதமாகவே இருக்கும்.